பாட்டுக்கும் நல்லா இருக்கும் நம்ம இந்தியா கிளிச்ச. ஐயோ நான் போற பாட்டு நல்லா இருந்ததுன்னா போடு லைக்ஸ். அந்த சப்ஸ்கிரைப் அழுத்துடா. காப்பான் பத்தி வர மிக்சட் ரிவ்யூஸ் பத்தி இப்ப விக்னேஷ் சிவன் அவரோட கருத்தை ஷேர் பண்ணிருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் சூர்யா, லாலேட்டன், சமுத்திரகணி சார், சாய்ஷா, ஆர்யா, போமன் ராணி, இன்னும் பல பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸில் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன படம் தான் காப்பான். படத்தோட பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷனையும் கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. படம் நல்லா போனாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. பட் இந்த படத்தை ரீசெண்டாக தான் பார்த்ததாகவும் இதனோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே, மல்டிபிள் ட்விஸ்ட், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ஜாய் பண்ணேன். இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் படத்தை என்ஜாய் பண்ணுறத விட அதை ரொம்பவே தோன்றாங்க. சில ரிவ்யூவர்ஸ் எல்லாம் அவங்களோட நாலேஜை காட்டுறதுக்காக படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்களே தவிர மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டாரோட டேரக்டரோட எஃபர்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறதில்ல. ஒரு படம் எல்லா ஆடியன்ஸையும் திருப்தி படுத்தணும் அப்படின்னா அதுக்கான அம்சங்களும் அதில் இருக்கணும். இப்போ இருக்கிற காலம் நார்மல் பப்ளிக்கை கூட ரிவ்யூவர்ஸாக மாற்றி வச்சிருக்கு. ஒரு படத்தை கிரிட்டிக்கலாக அனலிட்டிக்கலாக பார்க்காம அதை நம்ம என்ஜாய் பண்ணலாமே. எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லாத இந்த உலகத்தில் ஒரு படம் இம்பர்ஃபெக்டாக இருந்தால் என்ன? காப்பான் எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏத்த ஒரு நல்ல படம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் டீல் பண்ணுற பிஎம்ஓட ஆஃபீஸை காட்டணும் அப்படிங்கிறதான் கேவி ஆனந்த் சாரோட நோக்கம். பிரைம் மினிஸ்டர் லாலேட்டன் ஃபேண்டாஸ்டிக்கான ரோல் பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட போய் பார்க்க சொல்லி விக்னேஷ் சிவன் ஆடியன்ஸுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. கடைசியாக சூர்யாவோட தானா சேர்ந்த கூட்டம் படத்தை டைரக்ட் பண்ண விக்னேஷ் சிவன் அடுத்து சிவகார்த்திகேயன் வச்சு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணுறாரு. இதில் நயன்தாரா தான் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுக்கள் அடிபட்டாலும் விக்கி நயன்காக இப்போ ப்ரொடியூசராக மாறியிருக்காருல்ல. ரவுடி பிக்சர்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸில் லான்ச் பண்ணி இது மூலமாக நயன்தாராவோட நெற்றிக்கன் அப்படிங்கிற படத்தையும் விக்னேஷ் சிவன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. விக்கி மட்டும் இல்ல, அசோக் செல்வனும் ப்ரொடியூசரா மாறியிருக்காரு. ஆனா அவரோட சொந்த படத்துக்காக மலையாளம்ல லாலேட்டனோட மறக்கர் படத்துல நடிச்சிட்டு இருக்கிற அசோக் செல்வன் தமிழ்ல ரித்திகா சிங்கோட சேர்ந்து ஓ மை கடவுளே அப்படிங்கிற படம் பண்ணிட்டு இருக்காரு. ஏ ஆர் முருகதாஸோட ஏடி அஸ்வத் டைரக்ட் பண்ற இந்த படத்தை தான் அசோக் செல்வன் கோ ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கிறாரு. அண்ட் இது ஒரு அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி அப்படிங்கறது தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது சரி, பொன்னியின் செல்வன் இருக்குல்ல, அதுல ஐஸ்வர்யா ராய் டுவல் ரோல் பிளே பண்றாங்களா? மணி சார் செக்கச்சவந்த வானம்க்கு அப்புறமா மறுபடியும் ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டிங் வச்சு பொன்னியின் செல்வன் டைரக்ட் பண்ண போறதாவும் இந்த படத்துல விக்ரம், கார்த்தி, கீர்த்தி சுரேஷ், ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், அவங்க மாமனார் அமிதாப் ஜி எல்லாம் நடிக்க போறதா கேள்விப்பட்டோம். ஆல்ரெடி இவ்வளவு பெரிய காஸ்ட் இருக்கு, இதுல ஐஸ்வர்யா ராய்க்கு டுவல் ரோல் வேறையா? நந்தினிங்கிற கேரக்டர்ல நடிக்கிற ஐஸ்வர்யாவுக்கு கிரே ஷேட்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டோம்ல. இவங்க அம்மாவா வாய் பேச முடியாத மந்தாகினி கேரக்டர்லயும் ஐஸ்வர்யா தான் நடிக்கிறாங்களாம். நவம்பர்ல சென்னையில ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே தாய்லாந்து வரைக்கும் போலான்னு இருக்காங்களாம். ஆல்ரெடி படத்தோட காஸ்ட், பட்ஜெட் எல்லாம் கேட்டு வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதுல ஐஷுக்கு டுவல் ரோல் அப்படிங்கும் போது மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ மணி சாரோட இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எச கேட்டா நீதானோ. பேக் ஸ்டேஜில் வெயிட் பண்ணும்போது வென் விஜய் சார் அவங்கள என்டர் பண்ணும்போது வி கேன் ஹியர் த க்ரௌட் ரோரிங். எனக்கு அப்புறம் லுக் ரொம்ப பிடிச்சது, தி சால்ட் அண்ட் பேப்பர் ஸ்டைல் அண்ட் எவ்ரி திங் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்து பார்க்குறது. நீ லுக் சோ யங். ஒரே மழை நம்ம போத்திக்கணும்.